ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். எழுதியவர் ஜான்கிரே. அத்தியாயம் 9, பகுதி 2, வாக்குவாதங்களை தவிர்ப்பது எப்படி. ஆண்கள் தங்களையும் அறியாமல் எவ்வாறு விவாதங்களை துவங்குகின்றனர்? ஒரு பெண்ணின் உணர்வுகளையோ அல்லது அவளது கண்ணோட்டத்தையோ அலட்சியப்படுத்துவதன் மூலம்தான் பெரும்பாலும் ஆண்கள் விவாதங்களை துவங்குகின்றனர். தாங்கள் பெண்களை எவ்வளவு தூரம் அலட்சியப்படுத்துகிறோம் என்பதை ஆண்கள் உணர்வதில்லை. எடுத்துக்காட்டாக, ஒரு பெண்ணின் எதிர்மறை உணர்வுகளை ஒரு ஆண் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடும். ஓஹோ, அதை பற்றி நீ கவலைப்படாதே என்று அவன் கூறக்கூடும். இன்னொரு ஆணுக்கு இந்த பதில் தோழமையானதாக தோன்றும். ஆனால் ஒரு அன்யோன்யமான வாழ்க்கை துணைவிக்கு அது அவளது உணர்வுகளை அலட்சியப்படுத்துவதாகவோ அல்லது காயப்படுத்துவதாகவோ இருக்கும். அல்லது இது ஒன்றும் பெரிய விஷயமல்ல என்று கூறுவதன் மூலம் ஒருவன் ஒரு பெண்ணின் வருத்தத்திற்கு தீர்வு காண முயற்சிக்க கூடும். பிறகு அவளது பிரச்சினைக்கு சில நடைமுறை தீர்வுகளை அவன் வழங்க முயல்கிறான். அது அவளுக்கு நிம்மதியளிக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் அவன் தன்னை அலட்சியப்படுத்துவதாகவும் தனக்கு ஆதரவு தர மறுப்பதாகவும் அவள் நினைக்கிறாள் என்பது அவனுக்கு புரிவதில்லை. அவள் வருத்தப்படுவதில் அர்த்தம் உள்ளது என்று அவன் அங்கீகரிக்காத வரை அவனது தீர்வுகளை அவள் பாராட்ட மாட்டாள். ஒரு பெண்ணிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஏதோ ஒன்றை ஓர் ஆண் செய்துவிட்டான் என்று வைத்துக் கொள்வோம். உடனே அவளை நல்ல விதமாக உணரச் செய்வதற்காக அவன் ஏன் வருத்தப்படக்கூடாது என்று விளக்கம் கூற உள்ளுணர்வு ரீதியாக அவன் தூண்டப்படுவான். தான் செய்த காரியத்திற்கு ஒரு கச்சிதமான நல்ல பகுத்தறிவு ரீதியான காரணம் உள்ளதாக அவன் உறுதியாக நம்பிக்கையுடன் விளக்கம் கொடுப்பான். ஆனால் அவனது மனப்போக்கு வருத்தப்படுவதற்கு தனக்கு உரிமை இல்லை என்பது போல் அவளை உணரச் செய்கிறது என்பது குறித்து அவனுக்கு கடுகளவு கூட யோசனை இருப்பதில்லை. அவன் தன் செயலுக்கு விளக்கம் அளிக்கும் போது அவனிடமிருந்து அவளுக்கு கிடைக்கும் ஒரே செய்தி தன் உணர்வுகளை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை என்பதுதான். அவன் எடுத்துரைக்கும் காரியங்களுக்கு அவள் செவிமடுக்க வேண்டும் என்றால் முதலில் அவள் ஏன் வருத்தமாக இருக்கிறாள் என்பதற்கான காரணங்களை அவன் அவளிடம் கேட்க வேண்டும். விளக்கங்கள் எதுவும் கொடுக்காமல் அவள் கூறுவதை புரிதலுடன் கேட்க வேண்டும். அவன் அவளது உணர்வுகளை பற்றி அக்கறை கொள்ள துவங்கும் போது அவன் தன்னிடம் ஆதரவு காட்டுவதாக அவள் உணர்வாள். இந்த மாற்று அணுகுமுறைக்கு பயிற்சி தேவை. ஆனால் நிச்சயம் இது சாத்தியம். பொதுவாக ஒரு பெண் கோபம், ஏமாற்றம் அல்லது கவலை போன்ற உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் போது அவள் ஏன் வருத்தப்படக்கூடாது என்பதை விளக்கும் வகையில் ஓர் ஆணின் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் விளக்கங்களையும் நியாயங்களையும் பட்டியலிட துடிக்கும். நிலைமையை மோசமாக்குவது எந்த ஓர் ஆணின் நோக்கமும் அல்ல. அவன் இவ்வாறு விளக்கம் அளிப்பது செவ்வாய் கிரகத்தினரின் உள்ளுணர்வு ரீதியான நடவடிக்கைதான். இந்த சூழ்நிலையில் தான் இவ்வாறு நடந்து கொள்வது ஆக்கப்பூர்வமானதல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டால் அவனால் இந்த மாற்று அணுகுமுறையை பின்பற்ற முடியும். ஒரு பெண்ணிற்கு இது உதவும் என்பது பற்றிய விழிப்புணர்வு மற்றும் தன் அனுபவங்களின் வாயிலாக அவனால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பெண்கள் தங்களையும் அறியாமல் எவ்வாறு விவாதங்களை துவங்குகின்றனர்? பெண்கள் பொதுவாக தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் போது நேரடியாக விஷயத்திற்கு வராமல் இருப்பதன் மூலம் விவாதங்களை துவங்கி வைக்கின்றனர். தான் விருப்பமின்மை அல்லது ஏமாற்றத்தை நேரடியாக வெளிப்படுத்துவதற்கு பதிலாக அவள் சுற்றி வளைத்து பேசி தன் ஒப்புதலின்மையை வெளிப்படுத்தும் ஒரு செய்தியை தன்னையும் அறியாமல் அவனுக்கு தெரிவிக்கிறாள். சமயங்களில் அவள் வெளியனுப்ப விரும்பும் தகவல் இதுவாக இல்லாமல் போனாலும் பெரும்பாலான சமயங்களில் ஓர் ஆணின் காதுகளில் இது அவ்வாறுதான் விழுகிறது. எடுத்துக்காட்டாக, ஓர் ஆண் தாமதமாக வீட்டிற்கு வர நேரும்போது, "நீங்கள் தாமதமாக வரும்போது நான் காத்திருப்பது எனக்கு பிடிப்பதில்லை" அல்லது "உங்களுக்கு ஏதேனும் நடந்துவிட்டதோ என்று நான் கவலைப்பட்டேன்" என்று ஒரு பெண் உணரக்கூடும். அவன் வீட்டிற்கு வந்தவுடன் தன் உணர்வுகளை அவள் நேரடியாக பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக, "நீங்கள் எப்படி தாமதமாக வரலாம்?" அல்லது "நீங்கள் தாமதமாக வந்தால் நான் என்ன நினைப்பது?" அல்லது "நீங்கள் ஏன் என்னை தொலைபேசியில் அழைத்து தகவல் கூறவில்லை" என்று சுற்றி வளைத்து பேசுகிறாள். "நீங்கள் ஏன் என்னை தொலைபேசியில் அழைத்து தகவல் கூறவில்லை" என்று ஒருவரிடம் கேட்பது நீங்கள் உண்மையிலேயே ஒரு நியாயமான காரணத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக சரியானதுதான். ஆனால் ஒரு பெண் வருத்தமாக இருக்கும்போது அவள் ஒரு நியாயமான காரணத்தை எதிர்பார்ப்பதில்லை. மாறாக, அவள் தாமதமாக வந்ததற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணம் எதுவும் இருக்க முடியாது என்று வலியுறுத்துவதை வெளிப்படுத்துவது போல் அவளது குரலின் தோணி அமைந்து விடுகிறது. "நீங்கள் எப்படி தாமதமாக வரலாம்?" அல்லது "நீங்கள் ஏன் என்னை தொலைபேசியில் அழைத்து தகவல் கூறவில்லை?" என்ற கேள்விகளை ஒரு பெண்
ஒரு ஆணிடம் கேட்கும்போது அவளது உணர்வுகள் அவனது காதுகளை எட்டுவதில்லை. மாறாக அவளது ஒப்புதலின்மைதான் அவனுக்கு கேட்கிறது. தான் இன்னும் கூடுமான வரை பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் என்று அவன் நினைக்கிறான். தான் தாக்கப்பட்டுவதாக அவன் உணர்கிறான். அதனால் தற்காப்பு முயற்சியில் ஈடுபடுகிறான். தனது ஒப்புதலின்மை அவனை எவ்வளவு தூரம் காயப்படுத்தியுள்ளது என்பதை அவள் உணர்வதில்லை. பெண்களுக்கு அங்கீகாரம் தேவைப்படுவது போல் ஆண்களுக்கு ஒப்புதல் தேவை. ஒருவன் ஒரு பெண்ணை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறானோ அவ்வளவு அதிகமாக அவளது ஒப்புதல் அவனுக்கு தேவைப்படுகிறது. ஒரு உறவின் துவக்கத்தில் இது எப்போதுமே இருக்கிறது. ஒன்று, தான் அவனை ஏற்றுக்கொள்வதாக அவனை உணரச் செய்கிறாள், அல்லது அவளது ஒப்புதலை தன்னால் பெற முடியும் என்று அவன் உறுதியாக நம்புகிறான். எப்படி பார்த்தாலும் அங்கு ஒப்புதல் இருக்கிறது. ஒரு பெண் தன் தகப்பனாலோ அல்லது பிற ஆண்களாலோ காயப்பட்டிருந்தாலும் கூட உறவின் துவக்கத்தில் அவள் தன் ஒப்புதலை நிச்சயமாக கொடுப்பாள். இவன் தனி சிறப்பு மிக்கவன், இவன் தான் அறிந்திருந்த மற்ற ஆண்களைப் போல் இல்லை என்று அவள் உணரக்கூடும். இந்த ஒப்புதலை ஒரு பெண் திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது ஓர் ஆணுக்கு வலியை ஏற்படுத்துகிறது. தங்கள் ஒப்புதலை எவ்வாறு ஆண்களிடமிருந்து பறித்து கொள்கிறோம் என்பது குறித்த விழிப்புணர்வு பெண்களிடம் பொதுவாக இல்லை. அவர்கள் அவ்வாறு பறிக்கும் போது அது நியாயமானதுதான் என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஆண்களின் இத்தேவை குறித்து அவர்கள் சரியாக நடந்து கொள்ளாததற்கு காரணம் ஆண்களுக்கு ஒப்புதல் எவ்வளவு முக்கியம் என்பது குறித்த விழிப்புணர்வு அவர்களிடம் உண்மையிலேயே இல்லாததுதான். ஆனால் ஓர் ஆணின் நடத்தையோடு உடன்பாடு கொள்ள மறுக்கும் அதே வேளையில் அவனை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள ஒரு பெண்ணால் கற்றுக்கொள்ள முடியும். தன் நேசிக்கப்படுவதாக ஓர் ஆண் உணர்வதற்கு அவள் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனது நடத்தையில் அவளுக்கு உடன்பாடு இல்லாத போதும் கூட பொதுவாக ஒரு பெண்ணிற்கு ஓர் ஆணின் நடத்தையில் உடன்பாடு இல்லாமல் இருந்து அவள் அவனை மாற்ற விரும்பும் போது அவள் அவனை ஏற்றுக்கொள்ள மறுப்பாள். சில சமயங்களில் அவள் அவனை அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடும், வேறு சில சமயங்களில் குறைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடும். ஆனால் அவள் அவனை ஏற்றுக்கொள்ள மறுப்பது அவனுக்கு வலிமிக்கதாகவும் அவனை காயப்படுத்துவதாகவும் அமைகிறது. தங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒப்புதல் தேவைப்படுகிறது என்பதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்வதற்கு பெரும்பாலான ஆண்கள் வெட்கப்படுகின்றனர். தங்களுக்கு அது பற்றி அக்கறை இல்லை என்று காட்டிக்கொள்வதற்காக அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்வர். ஆனால் ஒரு பெண்ணின் ஒப்புதலை இழக்கும் போது உடனடியாக ஒரு ஆண் ஏன் கோபம் கொண்டு அவளிடமிருந்து ஒதுங்கி சென்று தன்னை தற்காத்து கொள்ள முற்படுகிறான். தங்களுக்கு தேவையானது கிடைக்காத போது அவர்கள் காயப்படுகின்றனர். அனைத்து உறவுகளும் துவக்கத்தில் வெற்றிகரமாக இருப்பதற்கான காரணங்கள் ஒன்று, ஓர் ஆண் இன்னும் ஒரு பெண்ணிற்கும் நன்மதிப்பை பெற்றுக்கொண்டிருப்பதுதான். அவளுக்கு அவன் இன்னும் பலபலக்கும் கவசம் அணிந்த போர் வீரன்தான். அவளது ஒப்புதல் அவனுக்கு கிடைக்கிறது என்பதால் அவன் உயர பறக்கிறான். ஆனால் அவன் அவளுக்கு ஏமாற்றத்தை அளிக்க துவங்கும் போது புகழின் உச்சியிலிருந்து கீழே விழுகிறான். அவன் அவளது ஒப்புதலை இழக்கிறான். திடீரென்று அவன் வெளியே தள்ளப்படுகிறான். ஒரு பெண்ணின் ஏமாற்றத்தை ஒரு ஆணால் கையாள முடியும். ஆனால் அது ஒப்புதலின்மை அல்லது நிராகரிப்பு ஆகியவற்றுடன் வெளிப்படுத்தப்பட்டால் அவள் தன்னை காயப்படுத்தி விட்டதாக அவன் நினைக்கிறான். பெண்கள் பொதுவாக ஒரு ஆணின் நடத்தை பற்றி கேள்விகள் கேட்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் ஒரு தோணியில் கேட்கின்றனர். அவர்கள் இவ்வாறு செய்வதற்கு காரணம் அது அவனுக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் என்று அவர்கள் நினைப்பதுதான். ஆனால் அது அவனுக்கு பாடம் கற்பிப்பதில்லை, ஒரு பயத்தையும் கோபத்தையும் மட்டுமே ஏற்படுத்துகின்றது. மெல்ல மெல்ல அவன் ஊக்கத்தை இழந்து விடுகிறான். ஒரு ஆண் செய்யும் காரியங்களுக்கு பின்னால் உள்ள நல்ல நோக்கங்கள் பார்க்கப்படுவதுதான் அவனுக்கு கிடைக்கும் மிகச்சிறந்த ஒப்புதல். அவன் பொறுப்பற்றவனாகவோ அல்லது மரியாதையற்றவனாகவோ இருந்தாலும் அவள் அவனை நேசித்தால் அவனுக்குள் இருக்கும் நற்குணங்களை அவளால் அடையாளம் கண்டு அங்கீகரிக்க முடியும். அவனது நடத்தைக்கு பின்னால் உள்ள நல்ல நோக்கங்களை அவள் கண்டுபிடிக்கும் போது அவனுக்கு ஒப்புதல் கிடைக்கிறது. அவன் எது செய்தாலும் அதற்கு பின்னால் குறிப்பிடத்தக்க நல்ல காரியம் எதுவும் இருக்காது என்பது போல் ஒரு ஆணை நடத்துவது அவர்களது உறவின் ஆரம்பத்தில் அவள் தாராளமாக அவனுக்கு கொடுத்து வந்த ஒப்புதலை இப்போது தடுத்து நிறுத்துவதை குறிக்கும். அவனோடு உடன்படாத போது கூட அவனுக்கு தன் ஒப்புதலை வழங்க முடியும் என்பதை ஒரு பெண் நினைவில் கொள்ள வேண்டும். விவாதங்களுக்கு வழிவகுக்கும் இரு தீவிரமான பிரச்சினைகள். ஒன்று, தன் கண்ணோட்டத்தை அவள் ஏற்க மறுப்பதாக ஒரு ஆண் உணர்கிறான். இரண்டு, அல்லது அவன் தன்னிடம் பேசும் விதத்தை அவள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள். அவளது ஒப்புதல் அவனுக்கு எப்போது அதிகமாக தேவை? பெரும்பாலான வாக்குவாதங்கள் நிகழ்வது இரண்டு பேருக்கும் உடன்பாடு இல்லை என்பதால் அல்ல. மாறாக தன் கண்ணோட்டத்தை அவள் ஏற்க மறுப்பதாக ஒரு ஆண் உணரும் போதோ அல்லது அவன் தன்னிடம் பேசும் விதத்தை அவள் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போதோதான்
வாக்குவாதங்கள் நிகழ்கின்றன. அவள் அடிக்கடி அவனை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடும். ஏனெனில் அவன் அவளது கண்ணோட்டத்தின் கலக்கில் எடுத்துக்கொள்வதில்லை அல்லது அக்கறையுடன் அவளிடம் பேசுவதில்லை. ஆண்களும் பெண்களும் ஒப்புதல் அளிக்கவும் அங்கீகரிக்கவும் கற்றுக்கொள்ளும் போது அவர்கள் விவாதிக்க தேவையில்லாமல் போய்விடுகிறது. அவர்களால் தங்கள் வேறுபாடுகள் குறித்து கலந்து பேசி அவற்றிற்கு தீர்வு காண முடியும். ஒரு ஆண் தவறு செய்யும் போதோ அல்லது ஏதேனும் ஒரு சிறு வேலையை செய்ய மறக்கும் போதோ அல்லது ஏதோ ஒரு பொறுப்பை நிறைவேற்றாமல் போகும்போதோ அவன் எவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறான் என்பதை ஒரு பெண் உணர்வதில்லை. ஆனால் இந்த நேரத்தில்தான் அவனுக்கு அவளது அன்பு மிகவும் தேவை. இந்த நேரத்தில் அவள் தனது ஒப்புதலை விலக்கிக் கொள்வது அவனுக்கு அதிக வலியை ஏற்படுத்துகிறது. தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவள் உணராமல் கூட போகக்கூடும். அவன் வெறுமனை ஏமாற்றமடைந்துள்ளதாக அவள் நினைக்கக்கூடும். ஆனால் உண்மையில் அவன் அவளது ஒப்புதலின்மையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். பெண்கள் தங்களையும் அறியாமல் ஒப்புதலின்மையை தங்களின் கண்களிலும் குரலிலும் தோனியிலும் வெளிப்படுத்துகின்றனர். அவள் தேர்ந்தெடுக்கும் வார்த்தைகள் அன்பானவையாக இருக்கலாம், ஆனால் அவளது பார்வையும் குரலும் ஒரு ஆணை காயப்படுத்தக்கூடும். ஆண்கள் ஒரு தவறை செய்திருக்கும் போதோ அல்லது அவர்கள் நேசிக்கும் பெண் அவர்களை வருத்தத்திற்கு உள்ளாக்கியிருக்கும் போதோ ஆண்கள் அதிகமாக விவாதிக்க தூண்டப்படுகின்றனர். ஆனால் அவன் அவளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தினால் அவள் ஏன் வருத்தப்படக்கூடாது என்பதை அவன் அவளுக்கு விளக்க விரும்புகிறான். தனது விளக்கம் அவளை நல்லவிதமாக உணரச் செய்வதற்கு உதவும் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால், அவள் ஏமாற்றம் அடைந்திருந்தால் அவளுக்கு அதிகமாக தேவைப்படுவதெல்லாம் அவள் கூறுவதை அவன் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதும் அவன் தன்னை அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான். வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் உள்ள வேறுபாடுகளை வெளிப்படுத்துவது எப்படி? ஆரோக்கியமான முன்மாதிரிகள் இல்லாமல் வேறுபாடுகளையும் உடன்பாடின்மையையும் வெளிப்படுத்துவது மிகவும் சிரமமான ஒரு காரியம்தான். நமது பெற்றோர்களில் பெரும்பாலானோர் விவாதித்து நாம் பார்த்திருக்கவே மாட்டோம், அல்லது அவர்கள் விவாதித்தபோது அது விரைவில் ஒரு பெரும் சண்டையாக மாறியதை பார்த்திருப்போம். கீழ்காணும் அட்டவணையில் ஆண்களும் பெண்களும் தங்களையும் அறியாமல் எவ்வாறு வாக்குவாதங்களை உருவாக்குகின்றனர் என்பதை குறிப்பிட்டு வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கான ஆரோக்கியமான மாற்று அணுகுமுறையையும் நான் பரிந்துரைத்துள்ளேன். நான் பட்டியலிட்டுள்ள விவாதங்கள் ஒவ்வொன்றிலும் முதலில் ஒரு பெண் கேட்கக்கூடிய ஜோடனை கேள்வியை குறிப்பிட்டு, பிறகு அக்கேள்வியை ஒரு ஆண் எவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடும் என்றும், அவன் தன் செயலுக்கு எவ்வாறு விளக்கம் அளிக்கக்கூடும் என்றும், அவன் கூறும் விளக்கத்தால் ஒரு பெண் எவ்வாறு தன் அலட்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக உணரக்கூடும் என்பதை காட்டியிருக்கிறேன். இறுதியில் ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் அதிக ஆதரவாக இருக்கும் விதத்திலும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் விதத்திலும் தங்களை எவ்வாறு வெளிப்படுத்தி கொள்ள முடியும் என்றும் நான் பரிந்துரைத்திருக்கிறேன். ஒரு விவாதத்தின் கூறுகள். 1. வீட்டிற்கு அவன் தாமதமாக வரும்போது அவளது கேள்வி. வீட்டிற்கு அவன் தாமதமாக வரும்போது அவள், நீங்கள் எப்படி தாமதமாக வரலாம், அல்லது நீங்கள் தாமதமாக வரும்போது நான் என்ன நினைப்பது, அல்லது நீங்கள் ஏன் என்னை தொலைபேசியில் அழைத்து தகவல் கூறவில்லை என்று கேட்கிறாள். அவனுக்கு கிடைக்கும் செய்தி. அவன் காதுகளில் அது இவ்வாறு விழுகிறது: நீங்கள் தாமதமாக வந்ததற்கு எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லை, நீங்கள் பொறுப்பற்றவர், நான் ஒருபோதும் தாமதமாக வரமாட்டேன், நான் உங்களை விட மேலானவள். அவனது விளக்கம்: வீட்டிற்கு அவன் தாமதமாக வந்துள்ளதால் அவள் வருத்தமாக இருக்கும்போது அவன் வரும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது, அல்லது சில சமயங்களில் நீ விரும்புவது போல் வாழ்க்கை அமைவதில்லை, அல்லது எப்போதும் குறித்த நேரத்திற்கு நான் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கக்கூடாது என்று விளக்குகிறான். அவளுக்கு கிடைக்கும் செய்தி. அவள் காதுகளில் அது இவ்வாறு விழுகிறது: நான் தாமதமாக வந்ததற்கு நியாயமான பல காரணங்கள் இருக்கின்றன, அதனால் நீ வருத்தப்படுவதில் அர்த்தமில்லை, எப்படியானாலும் உன்னை விட என் வேலை தான் எனக்கு முக்கியம், உன்னுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிக் கொண்டே போகிறது. அவனுக்கு குறைவான ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது எப்படி? நீங்கள் தாமதமாக வருவது எனக்கு பிடிக்கவில்லை, இது எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது, அடுத்த முறை நீங்கள் தாமதமாக வர வேண்டியிருந்தால் என்னை தொலைபேசியில் அழைத்து தகவல் கொடுங்கள் என்று அவள் கூறலாம். அவன் அவளை அதிகமாக அங்கீகரிப்பது எப்படி? அவன், நான் தாமதமாக வந்து உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு நான் வருந்துகிறேன் என்று கூறுகிறான். நிகழ்வு 2. அவன் ஏதேனும் ஒன்றை மறந்துவிடும் போது அவளது கேள்வி. அவன் ஏதேனும் ஒன்றை செய்ய மறந்துவிடும் போது, எப்படி நீங்கள் அதை மறக்கலாம், அல்லது எப்போதும்
எப்போதுதான் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளப் போகிறீர்களோ என்று அவள் கேட்கிறாள். அவனுக்கு கிடைக்கும் செய்தி, மறப்பதற்கு உங்களிடம் ஒரு நியாயமான காரணம் கூட இல்லை. உங்களை என்னால் நம்ப முடியாது. நான் இந்த உறவிற்காக உங்களை விட அதிகமாக கொடுத்து வந்துள்ளேன். அவனது விளக்கம். அவன் ஏதேனும் ஒன்றை செய்ய மறந்து அது குறித்து அவள் வருத்தப்படும் போது, அவன் அதிக வேலை இருந்ததால் நான் மறந்துவிட்டேன், ஆனால் அதற்காக எனக்கு அக்கறை இல்லை என்று பொருள் அல்ல என்று விளக்கம் கொடுக்கிறான். அவளுக்கு கிடைக்கும் செய்தி, இது போன்ற அற்ப விஷயங்களுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. நீ மிகவும் அதிகமாக என்னிடம் எதிர்பார்க்கிறாய், அர்த்தமற்ற முறையில் நடந்து கொள்கிறாய், யதார்த்தமாக இருக்க முயற்சி செய். நீ ஒரு கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவள் அவனுக்கு குறைவாக ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது எப்படி? அவள் வருத்தமாக இருந்தால், நீங்கள் மறக்கும் போது எனக்கு பிடிக்கவில்லை என்று அவள் கூறலாம். அவள் பயனுள்ள வேறொரு அணுகுமுறையை கூட கையாளலாம். அதாவது, அவன் மறந்துவிட்டதை அவனுக்கு சுட்டி காட்டாமல், நீங்கள் இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று கூறுவதன் மூலம் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதை மீண்டும் அவனிடம் கேளுங்கள். அவன் அவளை அதிகமாக அங்கீகரிப்பது எப்படி? அவன், நான் மறந்துவிட்டது உண்மைதான், அதற்காக எனக்கு உண்மை உனக்கு என்மேல் கோபமா என்று கேட்கிறான். பிறகு கோபம் கொண்டதற்காக அவளை குற்றப்படுத்தாமல் அவள் தொடர்ந்து பேச அனுமதிக்கிறான். அவள் பேச பேச அவன் தனது பேச்சிற்கு செவிமடிக்கிறான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டு வெகு விரைவில் அவன் அவளை பாராட்டுவாள். 3. அவன் தன் குகையிலிருந்து திரும்பி வரும்போது அவளது கேள்வி. அவன் தன் குகையிலிருந்து திரும்பி வரும்போது, உங்களால் எப்படி இவ்வளவு இரக்கமற்று நடந்து கொள்ள முடிகிறது, அல்லது உங்கள் மனத்திற்குள் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு எப்படி தெரியும் என்று அவள் கேட்கிறாள். அவனுக்கு கிடைக்கும் செய்தி, என்னிடமிருந்து விலகி செல்வதற்கு எந்த ஒரு நியாயமான காரணமும் உங்களிடம் இல்லை. நீங்கள் ஒரு கொடுமைக்காரர், அன்பற்றவர், நீங்கள் எனக்கு பொருத்தமற்றவர். நான் உங்களை காயப்படுத்தியுள்ளதை விட அதிகமாக நீங்கள் என்னை மிகவும் காயப்படுத்தி இருக்கிறீர்கள். அவனது விளக்கம். அவன் தன் குகைக்குள் இருந்து வெளியே வருகையில் அவள் வருத்தமாக இருக்கும்போது, தனிமையில் எனக்கு சிறிது நேரம் தேவைப்பட்டது, வெறும் 2 நாட்கள் மட்டும்தான் விலகியிருந்தேன். அது என்ன பெரிய விஷயம்? அல்லது உன்னை நான் எதுவும் செய்யவில்லையே, பிறகு ஏன் நீ வருத்தமாக இருக்கிறாய் என்று அவன் விளக்கம் கொடுக்கிறான். அவளுக்கு கிடைக்கும் செய்தி, அவள் காதுகளில் விழும் செய்தி இதுதான். நீ கவலைப்பட்டுள்ளதாகவோ அல்லது கைவிடப்பட்டுள்ளதாகவோ உணரக்கூடாது. ஆனால் இப்படி நீ உணர்ந்தால் உன் மீது எனக்கு பச்சாதாபம் காட்ட முடியாது. உன் தேவைகள் மிகவும் அதிகம். நீ என்னை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாய். எனக்கு விருப்பமானவற்றை நான் நிச்சயமாக செய்வேன். என் உணர்வுகள் பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அவள் அவனுக்கு குறைவான ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது எப்படி? அவன் அது அவளை வருத்தப்பட வைத்தால், சில சமயங்களில் நீங்கள் விலகி செல்ல வேண்டியுள்ளது என்பதை நான் அறிவேன், ஆனாலும் நீங்கள் என்னிடமிருந்து ஒதுங்கிச் செல்வதே என்னை காயப்படுத்துகிறது. நீங்கள் தவறு செய்துவிட்டதாக நான் கூறவில்லை, ஆனால் என் நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்வது எனக்கு முக்கியம் என்று அவள் கூறலாம். அவன் அவளை அதிகமாக அங்கீகரிப்பது எப்படி? அவன், நான் விலகி செல்லும்போது அது உன்னை காயப்படுத்துகிறது என்பது எனக்கு புரிகிறது, அது பற்றி நாம் பேசலாம் என்று கூறுகிறான். தன் பேச்சிற்கு அவன் செவிசாய்க்கிறான் என்ற உணர்வு அவளுக்கு ஏற்படும் போது, சமயங்களில் அவன் விலகி செல்ல வேண்டியிருப்பதை ஏற்றுக்கொள்வது அவளுக்கு சுலபமாக இருக்கிறது. ஓர் உரையாடலின் போது தான் அழைச்சப்படுத்தப்பட்டுவதாக அவள் உணரும்போது, அவளது கேள்வி, நான் ஆதரிக்கப்படவில்லை என்பதாக அவள் உணரும் போதோ, அல்லது ஒரு உரையாடலின் போது தான் அழைச்சப்படுத்தப்படுவதாக அவள் உணரும் போதோ, நீங்கள் ஏன் அப்படி கூறினீர்கள், அல்லது எதனால் நீங்கள் என்னிடம் இந்த முறையில் பேசுகிறீர்கள், அல்லது நான் கூறுவதில் உங்களுக்கு ஏதேனும் அக்கறை இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு எப்படி இப்படி பேச முடிகிறது என்று கூறுகிறாள். அவனுக்கு கிடைக்கும் செய்தி, என்னை எப்படி மோசமாக நடத்துவதற்கு எந்த ஒரு நல்ல காரணமும் இல்லை. நீங்கள் என்னை நேசிக்கவில்லை, உங்களுக்கு என் மீது அக்கறை இல்லை. நான் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு எதுவும் திரும்ப கிடைப்பதில்லை. அவனது விளக்கம். அவளுக்கு தான் அலட்சியப்படுத்தப்பட்டதாக அவள் ஒரு உணர்வு ஏற்பட்டு அதன் காரணமாக அவள் வருத்தமாக இருக்கும்போது, ஆனால் நீ கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை, அல்லது ஆனால் நான் கூறியது அதுவல்ல, அல்லது நான் இதையெல்லாம் முன்பே பல முறை கேட்டிருக்கிறேன் என்று அவன் விளக்குகிறான். அவளுக்கு கிடைக்கும் செய்தி, வருத்தப்படுவதற்கு உனக்கு உரிமை இல்லை. நீ அறிவுபூர்வமாக பேசுகிறாய். நீ குழப்பத்தில் இருக்கிறாய். எது சரி என்று எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு அது தெரியவில்லை.
நான் உன்னை விட உயர்ந்தவன். இப்படிப்பட்ட உரையாடலுக்கு நீதான் காரணம், நான் அல்ல. அவள் அவனுக்கு குறைவாக ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது எப்படி? அவள் நீங்கள் கூறுவது எனக்கு பிடிக்கவில்லை, நீங்கள் என்னை எடை போட்டு பார்ப்பது போல் தோன்றுகிறது. நான் அப்படி நடத்தப்பட வேண்டியது தேவையில்லை. தயவு செய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள். அல்லது இன்றைய நாள் எனக்கு மிகவும் கடினமாக ஒன்றாக அமைந்திருந்தது. இது உங்கள் தவறல்ல என்பது எனக்கு தெரியும். நான் உங்களிடம் வேண்டுவதெல்லாம் என் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அல்லது எனது விமர்சனத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு நான் இப்போது நல்ல மனநிலையில் இல்லை. நான் கூறுவதை சற்று நேரம் செவிமடுப்பீர்களா என்று மனம் லேசாதவருக்கு அது உதவும் என்று கூறுவதன் மூலமும் தனக்கு வேண்டியதை அவனிடம் கேட்கலாம். அவன் அவளை அதிகமாக அங்கீகரிப்பது எப்படி? அவன், இது உனக்கு சௌகரியமாக இல்லாததற்கு நான் வருந்துகிறேன், நான் கூறியது உனக்கு எந்த மாதிரி பொருள்பட்டது என்று கேட்கிறான். அவளுக்கு கிடைத்த செய்தியை அசை போட்டு பார்ப்பதற்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதன் மூலம் அவன் மீண்டும், என்னை மன்னித்துவிடு, உனக்கு ஏன் இது பிடிக்கவில்லை என்று எனக்கு புரிகிறது என்று கூறலாம். பிறகு சிறிது நேரம் எதுவும் பேசாதீர்கள். அவள் கூறுவதை செவிமடுப்பதற்கான நேரம் இது. நீங்கள் கூறியதை அவள் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாக அவளுக்கு விளக்க முற்படுவதை நிறுத்துங்கள். கடினமான நேரங்களில் ஆதரவு கொடுப்பது. எந்த ஒரு உறவிலும் கடினமான நேரங்கள் தோன்றும். அவை பல்வேறு காரணங்களுக்காக ஏற்படலாம். வேலை இழப்பு, மரணம், நோய் அல்லது போதுமான அளவு ஓய்வின்மை. இப்படிப்பட்ட கடினமான நேரங்களில் ஒரு அன்பான அங்கீகரிக்கும் ஏற்றுக்கொள்ளும் மனப்போக்குடன் கருத்துக்களை பரிமாற முயற்சிப்பது மிகவும் முக்கியம். அதோடு நாமும் நமது வாழ்க்கை துணைவர்கள் எப்போதும் கச்சிதமானவர்களாகவே இருக்க மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு உறவில் ஏற்படும் சிறு சிறு ஏமாற்றங்களுக்கு சிறந்த முறையில் வெற்றிகரமாக பதிலளிக்க கற்றுக்கொண்டால் திடீரென்று தோன்றும் பெரும் சவால்களை சமாளிப்பது சுலபமாகிவிடும். மேற்கு கூறப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுகள் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆண் செய்த அல்லது செய்யாமல் போன ஏதோ ஒரு விஷயத்திற்காக அவன் மீது ஒரு பெண் வருத்தமாக இருப்பதாக நான் கையாண்டுள்ளேன். ஆண்களும் நிச்சயமாக பெண்களால் வருத்தப்படக்கூடும். மேலே நான் கூறியுள்ள பரிந்துரைகள் ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். நீங்கள் ஓர் உறவில் இருந்தால் மேற்கூறப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கு அவர்கள் எவ்வாறு பதிலளிப்பார்கள் என்று அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது ஒரு பயனுள்ள பயிற்சியாக அமையும். நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்தாலும் சரி, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள உணர்வுகள் தான் மிகவும் முக்கியமானவை. மேற்கூறப்பட்டுள்ள சொற்றொடர்களை வார்த்தை அப்படியே நீங்கள் பயன்படுத்தினாலும் கூட உங்கள் வாழ்க்கை துணரும் உங்கள் அன்பையும் அங்கீகாரத்தையும் ஒப்புதலையும் உணரவில்லை என்றால் அந்த இறுக்கம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டேதான் போகும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல் முரண்பாடுகளை தவிர்ப்பதற்கான சிறந்த வழி அவற்றின் வருகையை அறிந்து கொண்டு சற்று அடங்கி நடந்து கொள்வதுதான். உங்களை நிதானப்படுத்திக் கொள்வதற்கு சிறிது நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது அதிகமான புரிதல், ஒப்புதல், அங்கீகாரம் மற்றும் அனுமதியுடன் உங்கள் இருவராலும் மீண்டும் ஒன்றுபட முடியும். இந்த மாற்றங்கள் சிலவற்றை மேற்கொள்வது துவக்கத்தில் அவ்வளவு நேர்த்தியாக இல்லாமல் போகக்கூடும். அடுத்தவரை ஏமாற்றுவது போலவும் தோன்றக்கூடும். உள்ளது உள்ளபடியே கூறுவதுதான் அன்பு என்று பலர் நினைக்கின்றனர். ஆனால் மிகவும் நேரடியான இந்த அணுகுமுறை கேட்பவரின் உணர்வுகளை கருத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. அடுத்தவர்களின் உணர்வுகளை காயப்படுத்தாமலேயே ஒருவரால் நேர்மையாகவும் நேரடியாகவும் அவற்றை கையாள முடியும். மேற்கு கூறப்பட்டுள்ள பரிந்துரைகள் சிலவற்றை பயிற்சி செய்வதன் மூலம் அதிக அக்கறையோடும் அடுத்தவர் உங்களை நம்பும் விதத்திலும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் உங்கள் திறனுக்கு நீங்கள் மெருகூட்டுவீர்கள். சிறிது காலத்திற்கு பிறகு இதுவே உங்கள் இயல்பாகிவிடும். தற்சமயம் நீங்கள் ஒரு உறவில் இருந்து மேற்கூறப்பட்டுள்ள பரிந்துரைகள் சிலவற்றை உங்கள் துணைவர் செயல்படுத்த முயற்சிக்கிறார் என்றால் உங்களிடம் அதிகப்படியான ஆதரவும் நடந்து கொள்ள அவர் முயற்சிக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துவக்கத்தில் அவர்களது வெளிப்பாடுகள் செயற்கையானதாக மட்டுமல்லாமல் நேர்மறையற்றதாகவும் தோன்றக்கூடும். வாழ்நாள் முழுவதும் நாம் கொண்டிருந்த இயல்பை ஒரு சில வாரங்களில் நம்மால் மாற்ற முடியாது. அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் பாராட்டுங்கள். இல்லை என்றால் விரைவில் அவர்கள் தங்கள் முயற்சியை கைவிட்டு விடுவார்கள். அன்பான கருத்து பரிமாற்றத்தின் மூலம் வாக்குவாதங்களை தவிர்த்து நமது வாழ்க்கை துணைவரின் தேவைகளை புரிந்து கொண்டு ஞாபகமாக அவற்றை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் உணர்ச்சி கொந்தளிக்கும் வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் தவிர்க்க முடியும். ஒரு பெண் தன் உணர்வுகளை நேரடியாக வெளிப்படுத்தும் போது அவற்றை ஓர் ஆண் அங்கீகரிப்பதன் மூலம் ஒரு விவாதத்தை எப்படி தடுக்கலாம் என்பதை பின்வரும் கதை விளக்கி காட்டுகிறது. ஒருமுறை நான் என் மனைவியுடன் ஒரு விடுமுறைக்கு சென்றிருந்தேன். ஒரு வார கடின உழைப்பிற்கு பிறகு ஒரு வழியாக ஓய்வாக
நாங்கள் எங்கள் காரில் பயணித்து கொண்டிருந்தபோது நாங்கள் ஒரு பெரிய விடுமுறையை கழிக்க செல்வது குறித்து போனி மகிழ்ச்சியாக இருந்தாள் என்று எதிர்பார்த்தேன். மாறாக அவள் பெருமூச்செறிந்துவிட்டு, என் வாழ்க்கை ஒரு நீண்ட மெதுவான சித்திரவதை என்பது போல் தோன்றுகிறது என்று கூறினாள். நான் சற்று நேரம் மௌனம் சாதித்துவிட்டு ஆழ்ந்து சாதித்துவிட்டு, நீ கூறுவது எனக்கு புரிகிறது, அவர்கள் என்னை சக்கையாக பிழிந்து எடுத்தபதில் போல் எனக்கு தோன்றுகிறது என்று பதிலளித்தேன். நான் கூறியதோடு உடன்பட்டது போல் அவள் தலையசைத்து திடீரென்று புன்னகைத்து பேச்சை மாற்றியது எனக்கு விருப்பமாக இருந்தது. விடுமுறையில் செல்வது பற்றி நான் மிகவும் குதூகலமாக இருப்பதாக அவள் உற்சாகமாக தெரிவித்தாள். 6 வருடங்களுக்கு முன்பு இப்படி நடந்திருக்காது. நிச்சயமாக எங்களுக்கிடையே ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும். தனது வாழ்க்கை ஒரு நீண்ட மெதுவான சித்திரவதை என்று அவள் கூறுவதற்காக நான் அவள் மீது வருத்தப்பட்டிருப்பேன். அதை நான் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டு அவள் என்னை பற்றி குறை கூறுவதாக நினைத்திருப்பேன். என்னை தற்காத்து கொள்ளும் விதமாக, எங்கள் வாழ்க்கை அப்படி ஒன்றும் ஒரு சித்திரவதை அல்ல என்றும், நாங்கள் ஒரு சிறந்த விடுமுறை செல்வது குறித்து அவள் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்றும் அவளுக்கு விளக்கியிருப்பேன். பிறகு நாங்கள் விவாதித்திருப்போம். அதோடு எங்கள் விடுமுறையும் ஒரு நீண்ட சித்திரவதையாக அமைந்திருக்கும். அவளது உணர்வுகளை புரிந்து கொண்டு நான் அவற்றை அங்கீகரிக்காததால் அவள் இவை அனைத்தும் நிகழ்ந்திருக்கும். இம்முறை அவள் தற்செயலாக தன் உணர்வை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அது என்னை பற்றி ஒரு விமர்சனம் அல்ல. இதை நான் புரிந்து கொண்டதால் நான் என்னை தற்காத்து கொள்ள முயற்சிக்கவில்லை. நான் சக்கையாக பிழியப்பட்டுள்ளதாக அவளிடம் கூறியது நான் அவளது உணர்வுகளை அங்கீகரிக்கிறேன் என்ற உணர்வை அவளுக்கு கொடுத்தது. பதிலுக்கு அவள் என்னை ஏற்றுக்கொண்டாள். நான் அவளது அன்பையும் ஒப்புதலையும் அனுமதியையும் உணர்ந்தேன். நான் அவளது உணர்வுகளை அங்கீகரிக்க கற்றுக்கொண்டதால் அவளுக்கு தேவையான அன்பு அவளுக்கு கிடைத்தது. எங்களுக்குள் எந்த வாக்குவாதமும் எழவில்லை.